வணக்கம் நேயர்களே, துபாய் தமிழ் என்ற யூடியூப் சேனல் மூலமா நாங்கள் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட அரசியல் வருகையை பற்றி தான். சூப்பர் ஸ்டார் அவர்கள் நிறைய வருடமாகவே இதாக வர்றேன் அதாக வர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் தவிர்த்து இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இப்போ இல்லாட்டினா எப்பவும் இல்லை, மாற்றுவோம், எல்லாத்தையும் மாற்றுவோம் அப்படின்ட்டாரு. அவரோட இந்த அரசியல் அறிவிப்பு பல கட்சிகளுக்கு வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லலாம். அதற்கப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய கட்சிகள் அவரோட அரசியல் வருகையை வந்து திட்டி டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் ரஜினிகாந்த் அவர்கள் எதிர்க்கணும், ரஜினிகாந்த் வந்தால் தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை என்ன தீமை அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ரஜினிகாந்த் அவர்கள் பொதுவாகவே ரொம்ப அமைதியானவர், திடீர்னு கிளம்பி இமயமலைக்கு போயிடுவார். அது மாதிரி இருந்த ஒருத்தர் வந்து அரசியல் அப்படிங்கிறது ஒருத்தரை ஒருத்தரை தாக்கி பேசிக்கிட்டு எப்போவுமே ஒரு பரபரப்பாக இருக்கிற இந்த அரசியல் வாழ்க்கைக்கு அவருக்கு ஒத்து வருமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அவரோட ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் இவ்வளோ நாள் இருந்து அவர் அரசியலை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு தான் வர்றாரு, அதால் எங்கள் தலைவருக்கு யாரும் அரசியல் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ரஜினிகாந்த் வந்து இப்போ தான் அரசியல் பேசுகிறாரா அப்படின்னா இல்லை, இதற்கு முன்பு பாட்ஷா படத்தில் வந்து வெடிகுண்டு கலாச்சாரம் இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி முதல் முறையாக மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி அப்போதைக்கு அவரோட அமைச்சரில் இருந்து ஆர்எம் வீரப்பன்லேருந்து எல்லாருமே விலகுனாங்க. ஜெயலலிதா அவர்களை விலக்கி வைக்கப்பட்டாங்க. அப்புறமா புதிதாக ரஜினிகாந்த் அவர்களை நம்பி எம்ஜிஆர் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சியும் ஆரம்பித்தார். கடைசி வரைக்கும் அரசியல் ஆரம்பிக்காமையே ரஜினிகாந்த் அவர்கள் இத்தனை வருட காலமாக தாமதித்து இப்பொழுது தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 96 அவர் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு வாய்ஸ் கொடுத்தாப்புல, நான் ஒரு தடவை சொன்னால் 100 சொன்னது மாதிரி ஆதரியுங்கள் உதயசூரியன் அப்படின்னு சொல்லி அப்போது திமுகவுக்கும் மூப்பனார் அவர்களையும் ஆதரித்து பிரச்சாரத்துக்கு ஒரு வாய்ஸ் கொடுத்தாரு. அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சு. அதே தாக்கம் அடுத்து வந்த தேர்தலில் எதிரொலிச்சிச்சா அப்படின்னா இல்லை, பாமகவை எதிர்த்து அவங்க சொந்த தொகுதியில் பிரச்சாரம் பண்ணார். பிரச்சாரம் பண்ணார்னா அவர் ஒரு ரசிகர்கள் மூலமா அவரோட கருத்தை சொன்னார். ஆனால் அந்த தேர்தலில் பாமக எப்பவும் இல்லாத அளவுக்கு அதிகமான வெற்றியை ஏற்படுத்தினுச்சு. அதனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பாபா படம் பிரச்சனை இது மாதிரி உள்ளதில் அரசியல்லே பேசாமல் ஒதுங்கியிருந்தார். இப்போதைக்கு அதற்கான காலம் வந்துருச்சு. மிகப்பெரிய வெற்றிடம் தமிழ்நாட்டில் இருக்குது, அதை நான் தான் நிரப்புவேன், எம்ஜிஆரின் ஆட்சியை என்னால் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நிறைய பேர் வந்து எம்ஜிஆர் ஆட்சியை நான் தரேன் நான் தரேன்ட்டு ஒவ்வொரு கட்சியும் இருக்குது, அதிமுக இருக்குது அதற்கான உள்ள கட்சி. அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்களுக்கு எனக்கும் ஒரு நல்ல நட்பு இருந்திருக்குது, என்னோட திருமணத்தை நடத்தி வச்சதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவரோட வருகை வந்து எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரியல, இதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருகின்றார்னு சொன்னோடனே நிறைய கட்சிகள் எதிர்ப்புகள் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு அதை பாதிக்கும், ஓட்டு மாறுமா அப்படின்னு தெரியல, ஓட்டா மாறுமா. ரசிகர்கள் வந்து நிறைய ரசிகர்கள் ரஜினிகாந்த் அப்படின்னா தமிழ்நாடு தவிர்த்து எல்லா இடத்துலையுமே தெரிகிற ஒரு ஃபேஸ் தான். ரஜினிகாந்துக்குன்னு உள்ள படங்களும் சரி வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்குது, அதை மட்டுமே நம்ம கணக்கில் எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்பு அரசியலில் நடிகர்கள் எல்லாம் எம்ஜிஆர் போல வெற்றி பெற முடிஞ்சிச்சா அப்படின்னா முடியலை அப்படின்னு தான் சொல்லலாம். அதற்கு எடுத்துக்காட்டால் மிகப்பெரும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அவரோட சொந்த தொகுதியிலேயே அவங்க மக்களால் தோற்கடிக்கப்பட்டாங்க. டி ராஜேந்தர், பாக்கியராஜ் இப்படி நிறைய பேரை சொல்லிக்கிட்டே வரலாம். வெற்றி வாகை சூட முடியும் அப்படின்னா அதற்கான களம் எம்ஜிஆருக்கு வந்து இப்போ தயார்படுத்திக்கிட்டார். அவரோட படங்கள் மூலியமாகவே பொது கருத்துக்களை சொல்கிறது, நல்ல விஷயத்தை செய்கிறது, ஏழை மக்களுக்கு உதவி பண்ணுறது, இப்படி ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அரசியலில் வந்தார். ரஜினிகாந்த் திடீர்னு ஒரு 6 முன்னாடி வர்றாரு, இது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும், இவர் வந்து நல்லது செய்வார் அப்படின்னு மக்கள் நம்பி ஓட்டு போடுவாரான்னு தெரியல, பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.